நம்பர் 15 ஃபிஃப்த்து கிராஸ் ஸ்ட்ரீட்டு லேக் ஏரியா நுங்கம்பாக்கம். இது என் அட்ரஸ்ஸு. இது ரவீந்திரன், நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா படம் பண்ணணும், நிறைய பேர் இருக்காங்க, நிறைய ஆளுங்க இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதனால் அட்ரஸ்ஸு கொஞ்சம் நோட் பண்ணிட்டா பெட்டராக இருக்கும். எங்கிட்ட வந்தீங்கன்னா படம் எடுக்கிறது மட்டுமல்ல, படம் எடுக்கிறதுல இப்படி இப்படியெல்லாம் மாட்டிட்டு முடித்தோம் நாங்கள்லாம் அப்படிங்கிறது அதை சொல்லிடுறோம், தெளிவுபடுத்திடுறோம். அதை தெளிவுபடுத்திட்டாலே, ஓ இதெல்லாம் செய்யக்கூடாது, இப்படியெல்லாம் செய்யக்கூடாதுன்றாலே அப்புறம் நீங்கள் கரெக்டான ரூட்டில் படம் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ப்ரொடியூசர் இது இருந்துட்டால் கூட ரவீந்தர் அவர்கள் வந்து ரொம்பவும், ஏன்னா ஃபங்க் ஆயிடுவாங்க. ஒன்று ஒரு தப்பு நடந்து போச்சு அப்படின்னு சொன்னால் ஃபங்க் ஆயிடுவாங்க. அப்புறம் இது கண்டினியூ பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து தாட் வந்துடும். அதெல்லாம் ஜெயகிருஷ்ணாவுக்கு வந்து அந்த ஃபீலிங் டைரக்டருக்கு அதெல்லாம் வராத அளவுக்கு, அதே மாதிரி நடித்தவங்களுக்கும் வராத அளவுக்கு ரவீந்திரன் அவர்கள் வந்து ரொம்ப நல்ல முறையில் அவங்களுக்கு வந்து அந்த படத்தை வந்து கொண்டு வரணும்னு சொல்லி கொண்டு வந்திருக்காரு. அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் சுந்தரராஜன் ஃபோன் பண்ணாப்புல காலையில் எனக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட, எப்பா கொஞ்சம் நான் இங்கே மாட்டிக்கிட்டேன், அதனால் திருச்சியிலேருந்து புறப்பட முடியல, ஷூட்டிங்கே விடமாட்டேங்கிறாங்க, தண்ணியெல்லாம் போயிட்டுருக்கு, இந்த நேரத்தில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நாளைக்கும் ஷூட்டிங் கண்டினியூ பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அதனால் நீ போகிறையில்ல, போய் எப்படியாவது, என் கிளாஸ்மேட்டு தான், அதனால் எங்கள்கிட்ட சொல்லி ஒரு வார்த்தை சொல்லிடுறேன், வர முடியல, வருத்தப்பட போகிறாங்க, அதனால் டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாத்துக்கிட்டையும் நான் வர்றேன்னு சொல்லிட்டு வர முடியாமல் போயிடுச்சு, அதனால் அதை சொல்லிடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ தெரியாது நானே லேட்டாக போவேன்ட்டு. ஏன்னா அது ஃப்ளைட் 5 மணிக்கெல்லாம் வந்துடுச்சு, இதுக்கு 2 காரை கொண்டு வர சொல்லியிருந்தேன். ஏன்னா என் வைஃபும் வந்து, பூர்ணிமாவும் இன்றைக்கி ஒரு முக்கியமான டான்ஸ் ப்ரோக்ராமு, அது அரங்கேற்றோம், அதனால் மியூசிக் அகாடமி அவங்க போகணும். ஸோ டிலே ஆகிட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் வந்து வீட்டுக்கு போய் நான் ரெடியாகி நான் வரணும், அதனால் 2 காராக கொண்டு வர சொல்லி 2 காரும் வந்தால் கார் உள்ளே வர முடியல ஏர்போர்ட்டுக்குள்ளே. 5 மணிக்கு ஃப்ளைட் வந்துடுச்சு, வெளியே வந்தால் கார் வர முடியல. என்னடான்னா, நம்ம பிரதமர் இறந்த அவர் வாஜ்பாய் ஐயாவுடைய அஸ்தி வந்து டெல்லியிலேருந்து வந்திருக்கு. ஸோ அதை அந்த வேனில் வச்சு அஸ்தி எடுத்துகிட்டு போகிறதுக்காக பிஜேபி அவங்க ஒரு 10, 30, 40, 50 கார் உள்ளே நிறுத்திட்டாங்க. வேறு எந்த காரும் வெளியிருந்து உள்ளே வர முடியல. ஸோ வந்து நின்றுடனே இப்போ கடைசியில் பார்த்தா எல்லோரும் வந்து எனக்கு கை கொடுத்து நான் அந்த கூட்டத்தில் கொடுத்த மாதிரி ஆகிட்டேன். அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் தான் எங்களுடைய காரெல்லாம் வெளியிருந்து வர வேண்டி வந்தது. அப்புறம் வந்தப்போ அவங்க ஒரு ஐடியா ஒன்று பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. என்னென்னா, இந்த ஆக்ரி ரஸ்தான் ஒரு இந்தி படம் அமிதாப் பச்சன் வச்சு எடுத்தேன், அந்த படத்தில் வந்து கிளைமேக்ஸில் வந்து ஒரு மினிஸ்டர், அரசியல்வாதி அவர், அந்த மினிஸ்டர் வர்றாருங்கும் போது அவருக்கு வரவேற்புக்கிறதுக்கு ரொம்ப பெரிய ஒரு க்ரௌடு தேவைப்பட்டது. அவ்வளோ பெரிய க்ரௌடு, கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர், 7000 பேர் எல்லாம் காமிக்கணும், க்ரௌடை காமிக்கணும் அப்படின்னு சொன்னால் ப்ரொடியூசர் அத்தனை பேர்த்துக்கு எப்போ ஜூனியர் ஆர்டிஸ்டில் எப்போ சேர்த்துறது, எப்போ அவங்களுக்கு எல்லாம் வந்து சாப்பாடு போட்டு பேமெண்ட் எல்லாம் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மைண்டில். ஆனால் அந்த மாதிரி ஒரு க்ரௌடு ஒரு 10000 பேராவது இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணேன்னா, அந்த கிளைமேக்ஸ் சீன் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு 2000, 2500 குச்சியெல்லாம் ரெடி பண்ண சொல்லி சொல்லி ஃப்ளாக் எல்லாம் ரெடி பண்ண சொல்லிவிட்டு, கரெக்டாக ஜனவரி 7 அப்படின்னு சொன்னோம்னா என்னுடைய ஃபேன்ஸ் பூரா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் எல்லாம் வண்டி வச்சுட்டு வேனுக்குன்னு டெம்போ வேணும் அது இது எடுத்துகிட்டு எல்லோரும் வந்துடுவாங்க. காலையில் நேராக என் அட்ரஸுக்கு வந்த உடனேயுமே அவங்க எல்லாத்துக்கிட்டையும் ஒரு ஃப்ளாக் ஒன்று எடுத்துக்கிட்டு, இங்கே ஒரு முக்கியமான மாநாடு, அதனால் இங்கே வந்துடுங்கன்னு சொல்லி பெசன்ட் நகருக்கு அப்படியே எல்லா வண்டியும் திருப்பி சொல்லி சொல்லி, அப்புறம் அமிதாப் அவர்கள் நடிக்கிறதுக்காக வந்துருந்தாங்க. திடீர்னு ஒரு சத்தம் போட்டுக்கிட்டு எல்லாம் ஜே ஜேன்னு வந்தோடனே அவர் சொல்லியிருந்தேன், என்னென்னா இந்த க்ரௌடு வரும்போது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி, அவருக்கு ஷார்ட்டில் என்ன பண்ணணும்னா, எப்படி இப்படி ஒரு க்ரௌடு எப்படி வந்தது, எப்படி இத்தனை பேர் சேர்த்தீங்க, ப்ரொடியூசர் என்ன ஆனார், என்ன ஆவார் அப்படின்னாரு. அப்புறம் தான் சொன்னேன், இல்லை இல்லை, இது எனக்கு வந்து ரசிகம் பண்ண, அவர் தமிழில் தான் சத்தம் போட்டு வருவான் பாக்யராஜ் வாழ்க்கைனா, நான் டப்பிங் பண்ண போகிறோமில்ல, அதனால் ஹிந்தியில் டப்பிங் பண்ணி சத்ருபதி அப்படின்னு சொல்லிட்டு, அது ஹிந்தியில் என்ன போடணுமோ போட்டுக்கலாம், அதனால் அது தத்ரூபமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இன்றைக்கி வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி, அப்போ அந்த க்ரௌடை வச்சு மேனேஜ் பண்ணி அந்த கிளைமேக்ஸை
ஒரு ரெண்டு மூணு கேமரா வச்சு கரெக்டாக மேனேஜ் பண்ணி எடுத்துகிட்டு எடுத்து கூட்டத்திலேருந்து அப்படியே அமிதாப் பச்சன் நானும் கார் ஏறி ஒரே ஓட்டமாக ஓடிட்டோம். ஏன்னா அதுக்கப்புறம் அங்கே நின்றுருந்தோம்னா அந்த ரசிகர்கிட்ட அவரும் கஷ்டம் நானும் கஷ்டம். அதனால் வண்டி ஏறி ரெண்டு பேரும் போயிட்டு என்ன என்ன அந்த க்ரௌடெல்லாம் வேறு இடத்துக்கு போகட்டும், அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் ஷூட்டிங் பண்ணுவோம். அதுக்கு மட்டும் ஒரு 500 பேர் க்ரௌடை வச்சுருக்கேன் அந்த மேட்ச் பண்ணுறதுக்கு, அவங்க மட்டும் இருப்பாங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த இடத்துலேருந்து ஒரு மணி நேரம் காணாமல் போயிட்டு அப்புறம் எல்லாத்தையும் என் வீட்டுக்கிட்ட வர சொல்லிவிட்டு அப்புறம் நாங்கள் மறுபடியும் போய் ஃபர்தராக ஷூட்டிங் எடுத்தோம். எது ஞாபகம் வந்ததுன்னா மேனேஜ் பண்ணதில் இன்றைக்கி இவங்க என்ன பண்ணாங்க, அந்த அஸ்தி வந்தோடனே முன்னால் ஒரு ரதம் வச்சுட்டாங்க, அது கூட 30 காரு ஒரு 30 மோட்டர் சைக்கிள் இது என்ன அதோட ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்தோடனே சென்டராக இவங்க இருந்துக்கிட்டாங்க. இப்போ ரோட்டில் வர்றது எல்லா காருமே எங்கள் கார் எல்லாமே பின்னால். அப்போ பார்த்தா பிஜேபி அடையப்பா வாஜ்பாய் அந்த அஸ்திக்கு எத்தனையா க்ரௌடு பாரு, கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் வண்டிகளாக வந்துட்டுருக்கு வண்டிகளாக வந்துட்டுருக்கு, என்னவே முடியலங்கிற அளவுக்கு நாங்களும் ஸ்லோவாக வர்றோம் வரோம். என்னையா அப்படின்னா இல்லை அந்த வேன் முன்னால் போயிருக்கா, அந்த வேன் முன்னால் போகிறதுக்காக அத்தனை பேர்த்தையும் அஸ்தி வச்சுட்டு இப்படி பண்ணுறாங்களே ஐயா அப்படின்னு அப்புறம் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் போலக்கு. அப்புறம் போலீஸ் கிலீஸ் எல்லாம் சார் என்னங்க எல்லா வண்டியுமே எல்லோரும் வெளியூர் போகிறதா அங்கே இங்கே எல்லோரும் மாட்டிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்புறம் அவங்கள நீங்கள் ஒரு ஓரமாக ஊர்வலம் பண்ணுங்கள் இந்த சைடில் அவங்கெல்லாம் போகட்டும் அப்படின்னு சொல்லி அப்புறம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் தான் வர முடிஞ்சது. அப்படி வர்றதும் வீட்டுக்கு வரும்போதே 6:30 7:00 ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு ரிசப்ஷன் இருந்தது, நான் சொன்னேன் அதுக்கு போய் இங்கே இன்னும் ஏற்கனவே ரொம்ப ஒரு மாதிரியாக உட்காந்துருப்பாங்க அப்செட் ஆகி அதை அதனால் ரிசப்ஷன் எப்படி 10 மணி வரைக்கும் மாப்பிள்ளை இன்றைக்கி ஃபஸ்ட் நைட்னால் கொஞ்சம் நேரத்தில் உணச்சிடலாம் ரிசப்ஷன் தானே அதனால் மெல்ல அனுப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அதனால் மேடைக்கு வந்திருக்க எல்லோரும் நன்றி இது வாழ்த்து சொல்லுங்க வந்திருக்காங்க அவங்களுக்கும் உங்களுக்கும். இன்னும் மெயினாக சிங்கப்பூர்லேருந்து வந்தவங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். அதே மாதிரி நட்சத்திர பட்டறை அவங்க தான் ரொம்ப அந்த க்ரௌடு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக பாட்டு போட்டோடையுமே ஒரு எப்பவுமே அந்த கைதட்டல் அந்த உற்சாகம் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா, அதை அவங்க கரெக்டாக செஞ்சேன். நான் நினச்சேன் சிங்கப்பூர்லேருந்து இந்த நடிக்கிறவங்கெல்லாம் கூட ஆளுகளை செட்டப் பண்ணிட்டு வந்தாங்க உங்களுக்கு, என்னடா படமே ரிலீஸ் ஆகலை இப்போவே வந்து இந்த கைதட்டல் பாட்டுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்புறம் கேட்டால் நட்சத்திர பட்டறை அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னாங்க. உங்கள் அட்ரஸ் நான் நோட் பண்ணிக்கிறேங்க, அவசியம் வேணும். ஏன்னா எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் இவங்களெல்லாம் கொஞ்சம் இருந்துட்டாங்கன்னா நமக்கு ஒரு புது உற்சாகம் வந்துடும். ஸோ அதனால் ஜெயகிருஷ்ணா அவர்களுக்கு சிம்டமே நல்ல சிம்டம் தான். என்னென்னா ஒரு எங்கே ஸ்டாப் ஆயிருமோ அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அது அந்த விதத்தில் ஸ்டாப் ஆக விடாமல் ரவீந்திரன் அவர்கள் எடுத்திருக்காரு. ஸோ உங்களுக்கு வந்தது ஒரு திசையமாக அந்த மாதிரி ஒரு துக்ககரமான ஒரு சமாச்சாரம், அது நடந்ததுக்கப்புறம் கூட வந்து அவர் டேக் ஆப் பண்ணி இந்த படத்தை முடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது இதில் நடித்தவங்க எல்லாத்துக்குமே வந்து யாருக்குமே எல்லாத்துக்கும் ஒரு நல்ல லைஃப் கண்டிப்பாக அமையும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவருடைய ஆசீர்வாதமும் இருக்கும். அதனால் யாருமே இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க யாருமே இது பண்ணிக்க வேண்டாம், நம்ம நட்டெல்லாம் சொன்ன மாதிரி வெற்றி விழாவில் சந்திப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ வெற்றி விழா கண்டிப்பாக எடுக்கிற அளவுக்குன்னா அந்த ஃபஸ்ட்டு பாட்டு ரியாஸ் யார் ரிஸ்வான் பக்ரீத் நல்வாழ்த்துக்கோங்க, க்ரௌட்லேயும் இருப்பீங்க. அந்த ஃபஸ்ட்டு சாங்கு ரொம்ப அழகாக இருந்தது, அந்த ஃபஸ்ட் டியூனே ரொம்ப நல்லா இருந்தது கேட்சிவா. ஆனால் அதை வந்து நீங்கள் வெறும் ஃப்ரீஸ் பண்ணி மட்டும் காமிச்சிட்டீங்க, அதை எங்களுக்கு டான்ஸோடு காமிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். அது வெறும் ஃப்ரீஸ்லேயே போயிட்டார் டேரக்டர், ஏன் அப்படி பண்ணிட்டார் இல்லை அப்படியா அவ்வளோ நல்லா இருக்குது, அதை எடுங்க அதை பிக்சரைசேஷன் பண்ணி விடுங்க, தப்பில்லை ஆடுக்கு அதுக்கெல்லாம் விட்டால் வேணும். ஏன்னா நல்லா இருக்குது பாட்டு கேட்கும்போது, பின்ன அந்த பாட்டை வந்து இது பண்ணிக்கணுமில்ல. ஸோ அதை எழுதினவங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும், படத்துக்கும் அது கண்டிப்பாக ப்ளஸ்ஸாக இருக்கும். அது ட்ரெய்லர் அது இது வந்ததுன்னு சொன்னோம்னா கொஞ்சமாக எடுத்தால் கூட போதும், நீங்கள் கொஞ்சமாக எடுத்தால் கூட அதை வந்து ட்ரெய்லருக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணாலே அது ஒரு க்ரிப் இருக்கும். அதனால் அந்த மியூசிக் டைரக்டருக்கும் பெருமை, பாடலாசிரியருக்கும் பெருமை. ஸோ சிங்கப்பூர்லேருந்து வந்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷம். அடிக்கடி நீங்கள் இங்கே வர்ற அளவுக்கு கண்டிப்பாக அவர்கிட்ட நான் சும்மா விளையாட்டு அட்ரஸ் சொல்ல, உண்மையிலேயே நல்ல ஆளுக இருந்தாங்கன்னு சொன்னோம்னா கண்டிப்பாக இப்போ தேனப்பனே ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருந்தார். என்னென்னா ஆரம்பிக்கும் போது வந்து கேட்டாங்கன்னா கரெக்டாக சொல்லலாம், எல்லாம் எடுத்து முடிச்சுக்கிட்டு வந்து ஏதாவது சொல்லுங்கன்னு என்னது சொல்ல முடியும் அப்படிம்பாங்க. எங்கிட்ட கூட சில படம் வந்து பாருமா நான் வரல அப்படின்ட்டுருவேன். என்னென்னா
நீ படம் டபுள் பாசிட்டிவாக காமிச்சா நம்ம எதாவது கரெக்ஷன் சொல்லி எதாவது பண்ணிக்கலாம். பிரிண்டை காமிச்சோம்னா அதில் அது சரியில்லை இது சரியில்லைன்னு எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது, சொல்லாமல் இருக்க முடியல, கஷ்டமாக இருக்கும். அதனால தான் எங்கிட்ட யாராவது கேட்குறது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஒன்றும் கேட்காது, விட்டுருங்க. இல்லை அப்படின்னா முன்னாலே வந்து இது பண்ணுங்க அப்படிமா. அப்புறம் சில பேர் கதையெல்லாம் வந்து முதல்ல கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. ஸோ சினிமாவில் எல்லாமே நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதுக்கான முயற்சியில் தான் இருக்கான். அதுக்கு வந்து இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள், நல்ல பணம் உள்ளவங்க, அதே மாதிரி நல்ல ஆளுகளை, ஏன்னா எப்பவுமே சில நேரங்களில் அவங்க தப்பான ஆளுகிட்ட தான் முதல்ல போய் சிக்குவாங்க. இந்த காசு இருக்க ஆளுங்க முதல்ல கரெக்டான ஆளுகிட்ட சிக்கவே மாட்டாங்க, போய் மாட்டிட்டு அப்புறம் திரு திருன்னு முடிச்சு அப்புறம் நல்ல ஆளுகள்லாம் கிடைக்கும்போது பாதிக்கு மேலே போயிடுச்சுங்களே காசு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் நல்ல வேலை இவர் முதல் படத்தப்போ இப்போவே ஓப்பனாக சொல்லிட்டாரு, அதனால் நாங்களும் சொல்லிட்டோம். அதனால் தேனப்பண்ண போனாலும் நல்ல அனுபவங்கள் சொல்லுவார். எங்கிட்ட வந்தாலும் நானும் நிறைய அனுபவங்கள் நிறையா பட்டிருக்கேன். அது டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட சிக்கிற அனுபவம் எல்லாம் இருக்கேன். சும்மா இப்படி கையில் வந்து சென்டிமெண்ட்டுக்கு நீங்கள் வாங்க அப்படின்னாங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர். ஏன்னா இந்த படத்துக்கு எனக்கு என்ன சம்மந்தங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் அது உங்கள் கையால் வாங்கணும்னு சொல்கிறாரு அப்படின்னு. அப்புறம் சரி என் கையால் வாங்கினா ஏதோ ராசி போலுக்கு கிழக்கு பார்த்துன்னு இல்லைங்கன்னா அப்புறம் ராசின்னு சொல்லி நான் வாங்கி கொடுத்துட்டேன். படம் ஓடலன்னொடனே உடனே டிஸ்ட்ரிபியூட்டர் யூனியன்லேருந்து வந்துட்டாங்க, நீங்கள் தான் நான் கையில் காசு வாங்கி கொடுத்தீங்க. யோ கிழக்கு பார்த்துன்னு இல்லைங்க ராசின்னு சொன்னாங்க. டிசிஆர் எனக்கு அனுப்பிச்சிட்டாங்க, நீங்கள் கொடுத்தே ஆகணும்னு. சங்கத்தில் அப்படி ஒரு சட்டம் அநியாயத்துக்கு. அப்புறம் அவங்களே தனியாக வந்து ரொம்ப அங்கே வருத்தமாக இருக்குங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதெல்லாம் நியாயமே இல்லை. ஆனால் என்ன பண்ணுறது, இவ்வளோ நியாயம் இல்லைங்க இப்படியே அநியாயம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நிறைய அனுபவங்கள் இருக்குது, எங்கே போகலாம் எங்கே போகக்கூடாது எங்கே மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி அதெல்லாம் எந்த இதுவும் வராத அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கிறவங்கெல்லாம் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா கரெக்டான ரூட்டில் வந்து சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இந்த உனக்கும் எனக்கும் தானே உன்னால் என்னாலா, அவர் என்னால் உன்னாள்னாரு, நான் உனக்கு எனக்குங்கிறேன். உன்னால் என்னால் இவ்வளோ பெருசாக எழுதி வச்சுருக்கு பாருங்கள், நான் பேசிக்கிட்டே இருந்துட்டு அதை விட்டேன். உன்னால் என்னால் படம் கண்டிப்பாக வந்து நல்லபடியாக வெற்றி அடையணும். வெற்றி அடைஞ்சு வெற்றி விழாவில் வந்து நானும் ரொம்ப நேரம் இருந்து பார்க்குறேன். ரிசப்ஷனுக்கு போக வேண்டியதுனால எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கேன். நன்றி. இங்கே பேசும் பொழுது தயாரிப்பாளர் சொன்னார், நிறைய பேர் வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது தயாராக இருக்காங்க, ஆனால் எங்களை வழிமுறைப்படுத்தினார். வந்தவங்க எல்லாருமே வந்து எதுவுமே இல்லாமல் யாரோ ஒரு பிரமிப்புலையோ ஒரு கவர்ச்சியிலையோ ஏதோ ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புலையோ வந்து முந்தைங்க சந்திக்கிற முதல் மனிதர்கள் வந்து எப்போதுமே வந்து தரமான மனிதர்களை நீங்கள் சந்திச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக தமிழ் சினிமா உங்களை விட்டுருக்காது. எப்போதுமே நீங்கள் வந்து தவறான ஆட்களை சந்திச்சுட்டு அடுத்துக்கு அப்படி தான் நல்ல ஆட்களை தேட ஆரம்பிக்கிறீங்க. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இயக்குனர் தரமான இந்த ஒரு அரசு தான் இந்த அளவுக்கு இது வந்திருக்கு, அது பாராட்டணும். அதே நேரத்தில் வந்து இந்த படத்துடைய தயாரிப்பாளர் இங்கே வந்து படம் தயாரிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே இடையில் வந்த ஒரு காலச்சூழல், அவர் நம்மளை விட்டு பிரிகிற ஒரு சூழல் வந்துருச்சு. அப்படி ஒரு நிலைமையை வந்து தன்னுடைய அடுத்த வாரிசுகள் அவருடைய தலைமுறைகளை வந்து நிறைவேற்றுறாங்க அப்படின்னா ஒன்று மட்டும் இங்கே வந்து பதிவு பண்ண ஆசைப்பட்றோம். தயாரிப்பாளர் எல்லாருமே இருந்தும் கூட ஒரு ஆடியோ ரிலீஸ் இப்போ நடக்குதுன்னா அந்த ஆடியோ ரிலீஸுக்கு கூட இவ்வளோ கூட்டம் வராது. ஆனால் அப்படி இல்லைன்னு சொல்லும் பொழுது எங்கள் சினிமாவை, எங்கள் கலையை, எங்கள் தமிழை, எங்களுடைய திரைத்துறையை நேசித்த யாரையும் எங்கள் திரைத்துறை விட்டு கொடுக்காது என்பதற்கு இந்த கூட்டம் ஒரு மிகப்பெரிய சாட்சியாக இருக்கிறது. ஏன்னா அதனால் வேண்டிய கண்டிப்பாக வந்து யாராக இருந்தாலும் உண்மையாக நேசிச்சிங்கன்னா அதை விட்டு கொடுக்க மாட்டோம். அந்தளவுக்கு இது வந்து நிரூபிச்சிட்ருக்கு. ரெண்டாவது, இந்த படத்துடைய இசையமைப்பாளர் ரிஷ்வான் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அவர் வைரமுத்து சார் தான் அவர் அறிமுகப்படுத்தினார்னு நினைக்கிறேன். ஆமாம், முதல் முதலாக ஒரு ஆல்பம் சாங்கில் வந்து அவர் அறிமுகப்படுத்தினார். என்னுடைய அன்பு நண்பர் தமிழமுதன் பாடல் எழுதியிருக்காரு. இரண்டு மூன்று பாடல் நண்பன் நல்ல பாடல் எழுதியிருக்காரு. அவரோடு சேர்ந்து இன்னும் ரெண்டு மூணு கவிஞர்கள் எழுதியிருக்காங்க. அவங்களையும் இந்த மேடையில் ஏற்றி நீங்கள் அடையாளப்படுத்துறீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லாருமே ஒரு அடையாளத்துக்கு தான் கலைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா முதல் மேடையில் வந்து நான் பாட்டு எழுதும்போது எனக்கு மட்டும் நாற்காலி போட்டுட்டு மற்ற புது பாடலாசிகளுக்கு போடாமல் இருந்தாங்க. அப்போயே நான் சண்டை பிடிச்சிட்டு இறங்கிட்டேன். ஏன்னா எல்லாருமே அடையாளத்துக்கு ஓடிட்டுருக்கோம். அவங்களுக்கும் நாற்காலி போடுங்க, அப்போ தான் நான் உட்காருவேன்னு சொன்னேன். அந்த மாதிரி அவங்களையும் கூப்பிட்டு ஒரு நாற்காலி போட்டு உட்காருவீங்க. எல்லாருமே ஒரு அடையாளத்துக்கு வந்து எல்லாத்தையும் திறந்துட்டு இங்கே வந்து உட்காந்துருக்காங்க. எனவே இந்த படத்தில் நடிப்பதற்காக வந்து எல்லா பேருமே பார்த்திங்கன்னா ரொம்ப எழுத்துவா இவ்வளோ பேர் இவ்வளோ ஊக்கம் கொடுக்கறது சிங்கப்பூர் மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த இன்ன வரைக்கும் நல்ல எனர்ஜியாக இருந்த அவங்களுக்கு மேலே பெரிய பெரிய பாராட்டு கொடுக்கணும். இந்த நேரத்தில் இந்த படத்தின் மூலியமாக இரண்டு விஷயங்களை பதிவு பண்ணோம். இன்றைக்கி வந்து சென்னையோடைய 379வது நாள். அதுக்கு வந்து நம்ம சென்னைக்கு நம்ம வந்து தாய்மடி மாதிரி இந்த உலகத்தில் எங்கேயெல்லாம் இருந்து கூட தூக்கிட்டு ஓடி கலையோடு தூக்கிட்டு வந்து இங்கே தலை சாயறவங்க எல்லாத்தையுமே
சென்னை தன் தாய்மடி போல தாங்கி கொண்டிருக்கிறது. தன்னுடைய வயது 379வது வயதை கொண்டாடி கொண்டிருக்கின்ற சென்னைக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். அதே நேரத்தில் இயற்கை சீற்றத்தால் இன்றைக்கி வந்து கேரளாவில் வந்து தத்தளிச்சிக்கிட்டு இருக்கிற முகை மக்களுக்கு தமிழகத்திலேருந்து நிறைய உதவி பேருக்கு சமயம் மதியானம் ஒரு பகிரியில் வந்து ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒரு மலையாள சகோதரன் பேசியிருந்தான், தமிழகத்தின் மீது எங்களுக்கு எப்போதுமே மரியாதை இருக்காது, பார்த்திங்கன்னா அவர்கள் படிப்பறிவில் ரொம்ப குறைவானவர்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்கும், ஆனால் ஜல்லிக்கட்டில் உங்களுடைய பலத்தை நீங்கள் நிரூபிச்சிங்க, எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, ஆனால் இந்த இயற்கை சீற்றத்தில் உங்கள் மனதை நிரூபிச்சிருக்கிறீங்க, நாங்கள் உங்களை வந்து தவறாக நினைத்திருந்தால் நீங்கள் எங்களை மன்னிச்சுக்கணும்னு சொல்லிட்டு அந்த சகோதரன் கண்கலங்கி ஒரு பகிரி அனுப்பிச்சிருந்தார். ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இப்போ கூட நாங்கள் சொல்கிறோம், தமிழகத்தில் யார் வேணாலும் வந்து வாழுங்க, நாங்கள் தயாராக தான் இருக்கோம், ஆனால் எங்களுக்கு தான் எல்லா இடத்துலையுமே சரியான நாற்காலி கிடைக்கலங்கிறது உலகம் முழுக்க உள்ள பரவி கிடக்கிற எங்களுடைய தமிழர்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கிறது தவிர, உண்மையான ஜனநாயகம் தமிழகத்தில் இருக்குது, உண்மையான மனிதநேயம் தமிழகத்தில் இருக்குது, யாருக்கு அடித்தாலும் எங்களுக்கு வலிக்கும் என்பதை இங்கே நாங்கள் எப்போதுமே பதிவு பண்ண விரும்புகிறோம். யாரையும் நாங்கள் விட்டு கொடுத்துக்க மாட்டோம், ஏன்னா எங்களுக்கு வந்து அடுத்தவங்க வழியும் தெரியும் பசியும் தெரியும். அந்த வகையில் வந்து மனிதேயம் உள்ள ஒரு கலைஞர்கள் வாழ்கிற இந்த பூமி சிங்கப்பூர் மட்டும் மலேசியா மட்டுமல்ல உலகம் முழுக்க உள்ள பொருளாதாரத்தில் மேன்மையுள்ள மக்கள் வாங்க, கலையும் கலைத்தாயும் கலைஞர்களும் உங்களை தன் தாய்மடி போல தாங்கிக் கொள்ள தயாராக இருக்கிறார்கள். இதுபோல் நிறைய படங்கள் பண்ணுங்கள், நிறைய கலைஞர்கள் வெளியில் வரணும் என்று கூறி விடைபெற்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உன்னால் என்னால் படம் வந்து ஆடியோ பார்க்கும்போது மிக பிரமாதமாக இருக்குது. அம்மா தயாரிப்பாளர் அம்மா அவங்க மேடைக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன். மேடைக்கு வாங்க, உங்களை தான் வாங்க, இல்லை வர சொல்லுங்கள், அவங்கள வர சொல்லுங்கள், வாங்க. ஆனால் படம் ரொம்ப பிரமாதமாக இருக்குங்கிறது இந்த சாங்கு பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு. ரொம்ப நல்லா இருக்குமா அம்மா? நல்லாயிருக்கு, தைரியமாக இருங்க, படம் கண்டிப்பாக வெற்றி பெறும். நாங்கள் எல்லாம் உங்களுக்கு துணையாக இருப்போம். நாங்கன்னா நான் மட்டும் இல்லை, நாங்கள் எல்லாருமே இந்த தமிழ்நாடே உங்களுக்கு துணையாக இருக்கோம். தமிழ்நாடு சினேகம் சார் சொன்ன மாதிரி வந்தவங்கள யாரையும் நாங்கள் வேண்டான்னு சொன்னதில்லை. எங்களை வேண்டான்னு சொல்கிறவங்கள நாங்கள் வேண்டான்னு சொல்கிறோம். எங்களை வேண்டான்னு எவன் சொன்னாலும் அவனை வேண்டான்னு சொல்லுவோம், அவ்வளோதான். யாருக்கும் உதவி பண்ணுறதுக்கு தமிழை முதல்ல நிற்போம். அதில் இந்த இதில் நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் வந்து சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கீங்க, உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். அப்புறம் இந்த நட்சத்திர கலைஞர்கள் வந்து சொல்லணும்னா உண்மையிலேயே அவங்கள ரொம்ப பாராட்டணுங்க. அவ்வளோ ஒரு ஆர்வமாக, அவ்வளோ சந்தோஷமாக வர்றவங்களை அத்தனை பேரையும் 5 மணிலேருந்து வரவேற்று அவங்களை உண்மையிலே ஒரு கைத்தட்டல் கொடுங்க. ஏன்னா வந்து ஏன்னா அவ்வளோ உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. இதுதாங்க வெற்றி. நண்பர்கள் வேணும், உறவினர்கள் வேணும், நம்மளை கூட கூட்டிகிட்டு போக ஒரு துணைவர்கள் வேண்டும். அது உறவினராக இருக்கலாம், சொந்தக்காரனாக இருக்கலாம், தமிழனாக இருக்கலாம். அந்த பாசம் உங்கள்கிட்ட இருந்துச்சு, எனக்கு அதை ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வெளியிட வந்திருக்க இந்தியாவின் ஒரு மிகப்பெரிய கதை வசன கர்த்தா, மிகப்பெரிய கதை, மிகப்பெரிய டைரக்ஷன், மிக அற்புதமான ஒரு நடிகர் பாக்யராஜ் அவர்கள் வந்திருக்காங்கன்னா உண்மையிலே அவர் வந்து வெளியூர்லேருந்து வந்திருக்கார். அவர் வந்து இங்கேருந்து வரல, அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அவருக்கு. இருந்தாலும் வந்திருக்கார் பாருங்கள், 6 மணி ஃபங்க்ஷன்னாலும் கொஞ்சம் லேட்டான கூட வந்துட்டார். ஏன்னா சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்காங்க, அந்த ஃபங்க்ஷனில் நம்ம கலந்துக்கணும்னு வந்த அவருக்கு வேகமாகவே கைத்தட்டல் கொடுக்கலாம். ஏன்னா அவரை வந்து அவர் மாதிரி இன்னொருத்தரை நம்ம பார்க்கவே முடியாது இந்த திரையுலகத்தில். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய நல்லவர் நம்ம கூட வந்திருக்காங்க. அதேமாதிரி சிரேகன் சார் வந்து ஒரு எனர்ஜியாக இருப்பார், எது சொன்னாலும் அது வெற்றியை நோக்கி தான் போகணும். அவருக்கு வந்து பின்னாடி போகிறது பிடிக்காது, வெற்றியை நோக்கி போகணும். அந்த நல்ல மனம் கொண்ட அந்த சிநேகன் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் சார். அதே மாதிரி நட்டு சார் வந்து அவர் வந்து ஹீரோ, மிகப்பெரிய கேமராமேன், அதெல்லாம் பார்க்கவே மாட்டார். அவர் சாதாரண மனிதர் மாதிரி தான் பேசுவார். சாதாரண மிகப்பெரிய சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தில் வந்து வந்த மாதிரி தான் பேசுவார். அந்த மனுஷன் மிகப்பெரிய ஹீரோவாகணும், அந்த மனுஷன் அந்த மிகப்பெரிய ஹீரோவாகணுங்கிறது என்னோடலாம் நான் அவ்வளோ வேண்டுறேன். அதேமாதிரி பொன்ராஜ் வந்து எனக்கு வந்து இன்றைக்கு நேரத்தில் ஒரு 30 வருஷம் தெரியுமா சார்? நான் சின்ன பையனாக்குமே தெரியுமா சார்? வயசு சொல்ல பயப்படுறாரு, அவர் அசிஸ்டன்ட் எஸ்எஸ்சிட்ட இருக்கும்போது தெரியும். மிகப்பெரிய உச்சத்தை தொட்டிருக்காரு. இந்த சீமராஜா படமும் அவருக்கு மிகப்பெரிய உச்சத்தை தொடணுங்கிறது என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதேமாதிரி என்ன வந்து சினிமா கூட்டிகிட்டு வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1977 என்னை கூட்டிகிட்டு வந்தார். அவருக்கு இந்த நேரத்தில் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
இந்த அளவுக்கு என்னை உயர்த்தி விட்டது திரு எஸ்எஸ்சி சந்திரசேகர் அவர்கள். அவர் இல்லைன்னா நான் அந்த இடத்துக்கு வருவேனாங்கிறது எனக்கு தெரியாது. நானும் ஒரு விவசாய குடும்பத்து தூத்துக்குடியில் ஒரு சின்ன வில்லேஜ், இன்றைக்கி கூட லைட்டு கிடையாது எங்கள் ஊரில், அந்த மாதிரி ஊர்லேருந்து வந்தவன். இன்றைக்கி இந்த இடத்துக்கு நிற்கிறது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் எஸ்எஸ் சந்திரசேகர் அவர்களும் காரணம். அதுக்கு இந்த இடத்துல எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து மேடையில் இருக்க அனைவருக்கும் வணக்கம் தெரிவிச்சது இல்லாமல் முக்கியமாக இசை அமைப்பாளர் அங்கே சொன்னார், நான் தான் சார் இசை அமைச்சிருக்கேன் அப்படின்னாரு. அந்த ஒரு பணிவு இருந்துச்சு இல்லையா, நீங்கள் இளையராஜா மாதிரி வருவீங்க. அந்த பணிவு இருக்குது உங்களுக்கு, எவ்வளோ உயரமாக இருந்தால் இன்றைக்கி கூட பாருங்கள் இளையராஜா எவ்வளோ உயரமாக இருந்தாலும் சரி அவர் ஒரு பண்பாக ஒரு பணிவாக இருக்கிறார், அதனால் மட்டும் அவர் உயர்ந்தார். நிச்சயமாக நீங்கள் வந்து மிகப்பெரிய இடத்த தொடணும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. இங்கே அத்தனை பேரும் அதே மாதிரி தான். அழகா தீனா சார் சொன்னாங்க, உங்கள் அவர் இன்னொரு மியூசிக் டைரக்டர், இன்னொரு மியூசிக் டைரக்டர் பாராட்டுறது தான் பெரிய விஷயமா இருக்கும். அவர் மனசு உகந்து எல்லாரையும் பாராட்டுவார், எந்த இடத்துலையும் பாராட்டுவார். அவர் வந்தாரா அவர் மைண்டில் என்ன இருக்கோ அதை சொல்லிட்டு போவார், படப்படப்படையும் சொல்லுவார், ஆனால் நல்ல வார்த்தையாக சொல்லுவார். நன்றி சார், உங்களுக்கு நன்றி. அப்புறம் தமிழ மதன் அவர்கள் வந்து உண்மையில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் எப்போ வந்தாலும் சரி ரெண்டு பேர் புதுசாக ஒரு பாட்டு எழுதியிருப்பாங்க அவர் படத்தில். சார் இந்த மனசு மட்டும் இருந்தால் போதும் சார், இந்த மனசு இருந்தால் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் ஈட்டலாம். அதேமாதிரி படத்தில் நடித்த ஹீரோ தமிழர்களை தமிழரான்னு கேட்டேன், ஆமான்னாங்க. நீங்கள் வாழணும் சார், எங்கள் யாரை வந்தாலும் நாங்கள் வரவேற்போம், ஆனால் தமிழனை மட்டும்தான் வரவேற்போம். யார் வேணாலும் வாங்க, சினிமாவை பொறுத்த வரைக்கும் தமிழன் தான் ஹீரோவாக நடிக்கணும், தமிழன் தான் மியூசிக் அமைக்கணும், தமிழன் தான் பாட்டு பாடணும், தமிழன் தான் கேமராமேனாக இருக்கணும், தமிழன் தான் சன் மாஸ்டர் இருக்கணும், தமிழன் தான் டான்ஸ் மாஸ்டர் இருக்கணும், தமிழன் 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 தான் இந்த திரையுலக ஆளணும். வேறு யாரும் ஆளணும்னு நாங்கள் விரும்பலை. வாங்க எங்கள் கூட வேணால் வேலை செஞ்சுட்டு போங்க, தமிழன் தான் நான் எல்லாத்துலேயும் இருக்கணும். அதில் தமிழர்கள் வந்திருக்காங்க, அதில் ரொம்ப சந்தோஷம். அதுக்காக ஹீரோயின் சிகப்பாக இருக்காங்க சொல்லாமல் விட்டேன் நினைக்காதீங்க, ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு அவங்க வீட்டில் இளைஞர்கள் பட்டாலும் காத்திருப்பாங்க அவங்கள பார்க்குறதுக்காக. தமிழ் தெரியுதா அவங்களுக்கு? தெரியலையாம்மா. சிதேகர் சார் சொல்லுங்கள் சார், அதே மாதிரி இந்த படத்தோட டைரக்டர் ரொம்ப சாந்தமான மனிதர். அவர் அணுகுமுறை வந்து அவ்வளோ அற்புதமான ஒரு அணுகுமுறை. இந்த படத்தில் அவரோட திறமையை காமிச்சிருக்காரு, நடிச்சிருக்காரு. நிச்சயமாக அவர் வெற்றி பெறுவார் இந்த படத்தில், டைரக்டர் நிச்சயமாக வெற்றி பெறுவார். ஏன்னா அது வந்து எல்லாருக்கும் தெரியுது, ஒவ்வொரு ஷார்ட் பை ஷார்ட்டாக நல்லா பண்ணியிருக்காரு, செதுக்கியிருக்காரு, சிற்பத்தை செதுக்கணுமா செதுக்கியிருக்காரு. சில கஷ்டங்கள் வரத்தான் செய்யும், அந்த கஷ்டம் அவருக்கும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஜெயிச்சிருவீங்க சார், கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. எல்லாத்துக்கும் மேலே அக்கா ஆறு மணிலேருந்து எல்லாரும் கட்டி வச்சுருந்தாங்க, உண்மையில் பெரிய விஷயம். அவங்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வெற்றி பெறணும், கண்டிப்பாக வெற்றி பெறும், அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் யாருக்குமே கிடையாது. ஒவ்வொரு ஷோக்கு நாங்கள் அங்கே போகும்பொழுது கச்சேரிக்கு போகும்போது எங்களை அப்படி நீங்கள் கவனிச்சுப்பீங்க, சிங்கப்பூர் மலேசியா ரெண்டுமே அப்படின்னு பார்க்கும்போது இந்த சென்னைக்கு நீங்கள் வந்திருக்கீங்க, உங்களை எல்லாரும் மனமாற நாங்கள் வரவேற்கிறோம். அதாவது அப்பா சொல்கிற பேச்சே இன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எல்லாருக்கும், ஐயோ அப்பா சொல்கிறாரு இருக்கிற அப்பா. ஆனால் இறந்த அப்பாவின் எண்ணங்களை மறுபடியும் பதிவு பண்ணுறதுன்றது அது இமேஜினபிள். நம்ம பார்க்குறோம் இல்லை, அப்பா இருக்கும்போதே ஒரு வார்த்தை சொன்னால் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா, அப்பா அந்த பிஸ்னஸ் சரி வராதுப்பா, அது சரி வராது, நீங்கள் தப்பாக பண்ணியிருப்பீங்க அப்போ அப்படின்னு இன்றைக்கி போட்டி போடக்கூடிய இந்த உலகத்தில், அப்பா மகன்கள் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இறந்த தகப்பன் எண்ணங்களை இந்த திரையில் மீண்டும் கொண்டு வருவதற்காக அவர் எடுத்த இந்த உத்வேகம் நாங்கள் பெரிய வரவேற்பு கொடுக்குறோம் சார். அதுக்கப்புறம் இந்த படத்தின் இசையை நான் கேட்டேன், அதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிறேன், இப்போ நான் 2 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் இசையமைப்பாளர்கள் இசைக்கலைஞர்கள் சங்கத்தின் தலைவராக என்னை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ரிஸ்வான் அவர்களுடைய அந்த சவுண்டிங்கிறது தான் வெரி இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டு
இஸ்வான் எங்கே இருக்கீங்க? கம்யா கம்யா. சிம்பிளி யூ ஆர் கம்போஸ்டு வெரி நைஸ் மெலோடிஸ். படத்தில் ரொம்ப நல்ல மெலோடிஸ் கம்போஸ் பண்ணியிருக்கீங்க. வெரி குட் ஃபோக் டியூன் பண்ணியிருக்கீங்க. எண்டில் சரக்கடிக்கிறதுக்கு நல்ல ஒரு பாட்டு கொடுத்துருக்கீங்க எல்லாருக்கும். இஸ்வான் வெரி குட் டெக்னீஷியன். இவர் மேன்மேலும் வளர, இவருங்க டீம் அதாவது டைரக்டர் அமுதன், பாடலாசிரியர், இவங்கெல்லாம் ஒரு நியூ டீமாக வந்திருக்காங்க. இந்த படம், இந்த பாடல் பார்க்கும்பொழுதே நமக்கு தெரிஞ்சிடுச்சு இது ஒரு வெற்றி படம்ன்றது தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இன்னொரு நம்பிக்கை, ப்ரொடியூசர் வந்து ஓப்பனிங்கே இப்படி ஒரு கிராண்ட் பண்ணார்னா 100வது நாளுக்கு எப்படி பண்ணுவார் நம்ம இப்போ யோசிக்க வேண்டியது தான். ஸோ தயாரிப்பாளர், கண்டிப்பாக நீங்கள் இன்னொரு வாட்டி 100வது நாளுக்கு வரணும், அதுக்காக நாங்கள் காத்துட்ருக்கோம், அந்த நாளை எதிர்நோக்கி காத்துட்ருக்கோம் என்று சொல்லி இந்த மேடையை வாய்ப்பளித்ததற்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.